அதுக்கேற்ற மாதிரி டீ ஃபர்ஸ்ட் டே அதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் 15 நாளா நாங்க எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கறது, இந்த மாதிரி ரேஷன் ப்ரொவைட் பண்றது எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 15,000 பேருக்கு நாங்க பண்ணி முடிச்சிட்டோம். டெய்லி 700 பேருக்கு சாப்பாடு வந்து பட்டாளம் சைட்ல எல்லா ஏரியாவும் கவர் பண்ணிட்டு இருக்கோம். மைனாவரம், மணிகுண்டு, பட்டாளம், மணிகுண்டு, பல அந்த சைடு எல்லாமே கவர் பண்ணிட்டு இவங்க பலவரம்காரரும் இந்த பக்கமும் பண்றாங்க. எல்லா ஏரியாலையும் ஜெயின் சங்கம் வந்து பண்ணிட்டே தான் இருக்கு. இது வந்து இங்க இருந்து பிரபாகரன் சார் வந்து போன் பண்ணியிருந்தாரு, அதனால இங்க வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க எல்லாம் விசாரிச்சு பார்த்ததுல 6,000 குடும்பம் இருக்குன்னு சொன்னாங்க. ரொம்ப ஸ்லம் ஏரியான்னு சொன்னாங்க. அவருக்கு தான் நான் நன்றி சொல்லணும், அவர் தான் எனக்கு இந்த ஏரியா காமிச்சாரு, அவங்க சொல்லி தான் நாங்க இங்க வந்தோம். அப்புறம் பட்டாளம்ல வந்து டிசி, அவர் வந்து டிசி டெப்டி கமிஷனர், அவர் சொல்லி தான் நாங்க இங்க வந்தோம். அதுவும் இல்லாம எங்க சங்கத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா அஜித் சார் அப்படின்னு சொல்லியிருக்காரு, அவர் கிஷன் ஜில்லோட இவரு விகாசி பர்மாரு, டிஎஸ் சார், இவங்க எல்லாம் நாங்க சேர்ந்து ஒரு ஃபண்ட் கலெக்ட் பண்ணி எவ்வளவு ஃபண்ட் வருதுன்னு பாத்துட்டு அதுக்கேத்த மாதிரி ரேஷன் வாங்கிட்டு ஒரு ஒரு குடும்பத்துக்கு எவ்வளவு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு டிவைட் பண்ணிட்டு அதுக்கேத்த மாதிரி ரேஷன் கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்கோம் சார். இன்னைக்கு நாங்க 1 டன் ரேஷன் எடுத்துட்டு வந்திருக்கோம். அது வந்து நாங்க முடிவு அதுதான் பண்ணிருந்தோம். பட் நேத்து வந்து கவர்மெண்ட் வந்து கார்பரேஷன் கார் தான் கொண்டு போய் எல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இருக்காங்க. அது இன்னைக்குதான் தெரிஞ்சது. இன்னைக்கு ஆக்சுவலி நாங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணல, இந்த ரிசல்ட் வந்ததுனால நாங்க ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணல. ஏன்னா எங்களுக்கு நேரடியா போய் கொடுக்கணும்னு தான் இஷ்டம். யார் மூலியமா அது போதா போலியா அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. சோ நான் நேரடியா போய் பண்ணணும்னு கவர்மெண்ட் ரூல் பர்மிஷன் கொடுத்தா பண்ணணும்னு நினைச்சோம். இப்ப அது தளர்த்தி இருக்காங்கன்னு சொல்லி இருக்காங்க. சோ நாளையில இருந்து திரும்ப நாங்க அந்த ஃபுட் வந்து ப்ரொவைட் பண்ணி கொடுக்க போறோம். அது வந்து நாங்க பட்டாளத்துல ப்ரிப்பேர் பண்றோம், அங்க இருந்து எல்லாத்துக்கும் நாங்க ப்ரொவைட் பண்றோம். ஓட்டேரி போலீஸ் ஸ்டேஷன் அங்கேயும் நாங்க போயிருந்தோம். மைனாவரம் அங்க ஜமாலியா இங்கெல்லாம் கூட கிட்டத்தட்ட 1 டன் இது வந்து நாங்க ஹெல்ப் பண்ணிருக்கோம். ரேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கோம். மேல வந்து இப்போ டே ஆஃப்டர் டுமாரோ கிண்டில சொல்லியிருக்காங்க, அங்க போக போறோம். இன்னும் 2 நாள் கழிச்சு திரும்ப ஒரு ஏரியா சொல்லியிருக்காங்க, அங்கேயும் கொடுக்கறதா இருக்கு. எப்படி ஃபண்ட் வரும் அதை வச்சு என்ன ரேஷன் கொடுக்கணும் டிசைட் பண்ணிட்டு சங்கம் மூலமா நாங்க கொடுப்போம். மட்டும் முடிஞ்ச வரைக்கும் பண்ணிட்டே இருப்போம். நம்ம பிரதமர் நம்ம கண்ட்ரிக்காக இவ்வளோ பண்றாரு, அவர் நம்ம சிட்டிசன்ஸ் கிட்ட ஒரே ரிக்வஸ்ட் கேட்டிருக்காரு, உங்க சொசைட்டியை நீங்க கவனிச்சிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் வராது. ஸோ அந்த இதுல நாங்க வந்து எங்க சொசைட்டியை நாங்கள் பார்த்துக்கணும். எங்க மக்களை நம்ம மக்களை நம்மளை தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த இதுலேருந்து நாங்கள் இந்த லாக்டவுன் எவ்வளோ நாள் தொடுவோமோ அவ்வளோ நாள் நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டே இருப்போம். என்னன்னா இங்க இருக்க மக்களையும் எங்களை வந்து எங்க மக்கள்னு நினைக்கணும். இது வந்து ரொம்ப பெரிய ப்ராப்ளம். இப்போ எங்களையும் இந்த நாட்டு மக்களும் நினைக்கிறோம். எல்லா இடமும் இந்தியர்கள் எங்க கஷ்டப்பட்டாலும் நம்ம ஹெல்ப்ல இருக்கணும்னு நினைக்கிறது தான். எல்லாருமே அந்த எண்ணத்தை கொண்டு வரணும், அப்பதான் நாடு நல்லா செழிப்பா இருக்கும்.